الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فإني أوصيكم ونفسي أولًا بتقوى الله وأحذركم يومًا عبوسًا قمتريرًا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இறைச்சமும் உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக சையிதுல் அம்பியாவாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பேரந்த உத்தம சஹாபாக்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படியான மொமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்கு பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உலகை படைத்தான், உலகை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த நிகரற்ற அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், மேலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியனுக்கும் அடியனின் குடும்பத்தினருக்கும் அப்பாறு உங்களுக்கும் வசியத் என்ற அடிப்படையில் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து, ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தந்து, அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான ஆகிரத்தை தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். உலகத்துடைய எம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒன்று எம்முடைய சுவர்க்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது அல்லது நரகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டில் ஒன்று முடிவு செய்யப்படாமல்
அந்த நொடி பொழுது எம்மை கடப்பது கிடையாது, எம்மை விட்டு அது விடை கொடுப்பது கிடையாது. உதாரணமாக ஷரியாத்துடைய சட்டம், இஸ்லாமிய சட்டம், எம்முடைய ஃபிக்ஹுடைய சட்டம், ஒரு ஆண் அவுரத்தை மறைத்து ஆடை அணிவது, அவுரத்தென்று வருகின்ற பொழுது முழங்காலுக்கு மேலால் உள்ள பகுதி, தொப்புளுக்கு கீழால் உள்ள பகுதி அவுரத், ஒரு ஆணுடைய அவுரத் எனப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மறைத்து ஆடை அணியுமாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த முறையில் தன்னுடைய ஆடை அணிவார்களோ, யாரெல்லாம் இப்படி மறைத்து ஆடை அணிந்து கொண்டிருப்பார்களோ, அவர்கள் அந்த அவுரத்தை மறைத்திருக்கும் காலமெல்லாம் அவருடைய பட்டோலையிலே நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் நன்மையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நம்மிலே அதிகமானவர்களிடம் அல்லது ஒரு சிலரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. வாலிபர்கள் என்று ஹைலைட் பண்ண முடியாது. இன்று வயோதிப்பர்களிடத்திலும் அது ஒரு சாதாரண விஷயம். மாலை அணிவார்கள், கழுத்திலே செயின் போடுவார்கள், கைக்கு ஒரு ரப்பர் பெண்டை போட்டுக்கொள்வார்கள், காதுக்கு ஒரு தொங்கட்டுவை காது போன்றை போட்டுக்கொள்வார்கள், ஒரு சைடில் மாத்திரம் காலுக்கு ஒரு ரப்பர் பெண்டை போட்டுக்கொள்வார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஆண் பெண்ணுக்கு ஒப்பாகுவானோ, எந்த பெண் ஆணுக்கு ஒப்பாகுவாளோ, இவர்கள் மீது என்னுடைய அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் உண்டாகட்டும். இவர் இந்த வழிமுறையை, இந்த யகூதியத்தை, இந்த நசரானியத்தை பின்பற்றும் காலமெல்லாம் அவருடைய பட்டோலையிலே பாவம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அவர் மரணித்தால், இந்த நிலைமையில் அல்லாஹ்வை சந்தித்தால், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்தை பெற்றவர்களாக உலகை விட்டு பிரிகின்றார். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டிருந்த நிலைமையில் அவர் உலகத்திலிருந்து பிரிகின்றார். இன்ஷா அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில் அதே சாபத்தோடு எழுப்பாட்டப்படுவார். எப்படி வாழ்வீர்களோ அப்படி மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்களோ அப்படி எழுப்பாட்டப்படுவீர்கள். இது ஹதீஸ். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, பல ஜுமாக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் நாட்டில் 2400க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகளில் ஹுதுபாக்கள் நிகழ்த்தப்படுகிறது. மிம்பர் மேடைகளில் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஹுதுபாக்களுடைய மிம்பர் மேடைகளுடைய நோக்கம் அது ஒரு விமர்சனமாக, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு இடமாக, ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகின்ற இடமாக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மிம்பருடைய மேடைகள் 23 வருட காலம் அதற்காக பயன்படுத்தப்பட்டதல்ல. இவருடைய பயான் நல்லா இருக்குது, இவருடைய பயான் சத்தமா இருக்குது, இவருடைய பயான் கொஞ்சம் அப்படி, இவர் நல்லா இருந்துச்சு, அல்லது இதை பேசி இருக்க கூடாது, நேரத்தோடு முடிச்சிட்டாரு, கால தாமதமா முடிச்சிட்டாரு. இப்படி மிம்பருடைய மேடைகள் விமர்சன மேடைகளாக இன்று சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றமை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, ஹுதுபாக்களுடைய நோக்கம் சென்ற கிழமையை விட இந்த கிழமை நானும் என்னுடைய குடும்பமும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தின ஒரு குடும்பமாக ஆக வேண்டும். ஒரு சான் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும். ஒரு சான் வாழ்க்கையிலே இன்னொரு என்ன பாவங்கள் இருக்கிறது, ஒரு பாவத்தை நான் தௌபா செய்ய போகிறேன். எத்தனையோ ஆயிரம் அமல்கள் பேசப்படுகிறது, ஒரே ஒரு அமலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகின்றேன்.
வருடத்துக்கு கிட்டத்தட்ட 54 ஹுதுபாக்கள், 50 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருடம் ஹுதுபா கேட்கிறோம் என்று சொன்னால் 500 ஹுதுபாக்களை கேட்கிறோம். 500 ஹுதுபாக்கள், 500 உபதேசங்கள், 500க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துக்கள், 500க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். என்ன நடைபெறுகிறது? இந்த ஹதீஸை தெளிவாக என்னுடைய வாழ்க்கையிலே அமல் செய்கிறேன். இந்த ஹதீஸை நான் அமல் செய்கிறேன். இந்த ஹதீஸுடைய தரம் எனக்கு தெரியும். இந்த ஹதீஸை நான் படித்திருக்கிறேன். இந்த ஹதீஸை அறிவித்தவர் எனக்கு தெரியும். இந்த ஹதீஸை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வின் நடியார்களே, ஒரு நோயாளி வருகிறார், ஹதுபாவை கவனமாக கேட்போம். இடையில் இடையில் சில துஆக்களை, சில விஷயங்களை சுட்டி காட்டுவேன். ஒரு நோயாளி வருகிறார், ஒரு காலுடைந்த நபர் வருகிறார், ஒரு கண் தெரியாத நபர் வருகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம அப்தலாக பிஹி வஃபத்தலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா என்ற துஆவை யார் ஓதுவாரோ, ஒரு ரிவாயத்தின் படிக்கு அல்லாஹ் மௌத் வரைக்கும் அவருக்கு அந்த நோயை விட்டு பாதுகாப்பு கொடுப்பான். இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி சொல்கிறார், இந்த துஆவை நீங்கள் ஓதி அந்த நோய் உங்களுக்கு வந்தால் கயாமத்திலே எனக்கு எதிராக வழக்கு போடுங்கள், எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வழக்காடுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெருமதியான துஆ இந்த துஆ! இது ஒரு ஹதீஸ். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நாள் கேட்ட ஹுதுபால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எத்தனை துஆ பாடம், எத்தனை நன்மைகளை செய்கிறேன், எத்தனை சுன்னாக்களை பின்பற்றுகிறேன், எத்தனை பாவங்களை விட்டிருக்கிறேன், எத்தனை ஹராத்திற்கு தௌபா செய்திருக்கிறேன். ஏதோ ஒரு சம்பிரதாயம் போன்று, சடங்கு போன்று வருகிறோம், ஜும்ஆ கேட்கிறோம், தொழுகின்றோம், செல்கிறோம். அல்லாஹ் இன்னலடியார்களே, இன்றிலிருந்தாவது, இந்த ரபியவனில் அவ்வளவுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தாவது, எம்முடைய வாழ்க்கையுடைய ஹுதுபாக்களை நாங்கள் ஒரு சிறப்பான ஹுதுபாக்களாக, சிறப்பான வெள்ளிக்கிழமைகளாக, சிறப்பான ஜும்ஆக்களாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய நியத்தி வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வந்திருக்கிறோம். ஒரு 60 வருஷம், 70 வருஷம், அதிகமான மரணங்களை கேட்கிறோம். சென்ற கிழமையுடைய அனுவல் ரிப்போர்ட், நம்முடைய நாட்டில் இலங்கையில் 4 மணித்தியாலத்துக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு நாளைக்கு 9 பேர் இந்த சின்ன நாட்டுக்குள்ள தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. வருஷத்துக்கு கணக்கு பாருங்கள். ஏதோ இப்படி நிறைய மரணங்களை கேட்கிறோம். நிம்மதி இல்லை என்று சொல்கிறோம், நேரம் இல்லை என்று சொல்கிறோம், சம்பாதிப்பது போதா என்று சொல்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த அவலநிலை என்று எல்லா இடங்களிலும் பேசுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்திலே வாழ்ந்து ஒரு ஜாதை, ஒரு கட்டுச்சாதனத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு பிரயாணிகள், பயணம் செய்பவர்கள். இங்கே சம்பாதித்துக் கொண்டு அங்கே செல்ல வேண்டும். எதை நாங்கள் விளைச்சலில் விளைக்கின்றோமோ அதை அறுவடை செய்வோம். எம்முடைய முதலை போட்டு, கேபிட்டலை போட்டு எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு ப்ராஃபிட்டை அடைவோம். நாம் அறிந்த உண்மை, உலகத்திலே 50 வருஷம், 40 வருஷம், 70 வருஷம் வாழ்கிறோம். நாங்கள் ஏதோ ஒன்றை சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒன்று பாவத்தை அல்லது நன்மையை, இது ஒரு நிதர்சனமான உண்மை. நாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இவைகளுக்குரிய கூலி எங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும், எப்படி கொடுக்கப்படும்? சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. ஒவ்வொரு சுவர்க்கமும் விசாலமானது. ஒவ்வொரு சுவர்க்கம் 100 அந்தஸ்துகளை, தரஜாக்களை கொண்டது.
ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் மத்தியிலே வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் அளவு. முதலாவது சுரக்கம் வெள்ளியிலால் ஆனது, இரண்டாவது சுரக்கம் தங்கத்தினால் ஆனது, மூணாவது சுரக்கம் மரகதத்தினாவது, நாலாவது சுரக்கம் வைடூரியத்தினால் ஆனது. இப்படி வர்ணனைகள் ஏராளம். இவைகளை எல்லாம் அனுபவிக்க நாங்கள் செல்ல தயாராகிறோம். எப்படி எடுத்துக்கொண்டு போகிறோம், அங்கே எப்படி கணக்கு போடப்படும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மைக்கு பெரியர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக் ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃஉலாஇகஹுமுல் முஃப்லிஹூன் وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ وَالْوَزْنُ يَوْمَئِذٍ الْحَقُّ عَمَلْهَلْ نِرُكَّبَدُمْ عَمَلْهَلُمْ نِرُكَّبَدُمْ فَاوَمُمْ نِرُكَّبَدُمْ நாளைய கயாமத்துடைய நாளையில் எம்முடைய உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படும். மீசான் என்று நாங்கள் சொல்கிறோமே, இந்த மீசான் என்கின்ற தராசில், மீசான் என்றால் தராசி, இந்த மீசானிலே எங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படும். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரதின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரதின் ஷர்ரன் யரா. உலகத்திலே ஒருவர் அணுப்பிரமாணம் அளவு, அணுப்பிரமாணம் அளவு நன்மை செய்திருந்தால் அதுவும் நாளைய கயாமத்திலே நிறுக்கப்படும். அணுப்பிரமாணம் அளவு, அணு என்றால், அணு என்றால் என்ன? எதனை அல் ஜுஸ் உள்ளதி இல்லாத ஜஸ், எதனை இரண்டாக பிரிக்க முடியாதோ அதுதான் அணு. மனிதனுடைய கண் பார்வைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த அணுப்பிரமாணம் அளவு பாவம் செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் அங்கே நிரப்பான். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அங்கு அநியாயம் நடக்காது. என்ன மன்னிச்சு என்ன நன்மையை கூட்டி உங்களோட நன்மையை குறைக்க போறது? அது உங்களுக்கு செய்யற அநியாயம். உங்கள ஒரு ஆள்கிட்ட நன்மையை கூட்டி ஏண்ட பாவத்தை கூட்டினா அது எனக்கு செய்யற அநியாயம். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இந்த அநியாயம் நடக்காது. எதை சம்பாதிச்சோமோ அது மீசானுக்கு வரப்போகுது. யாருடைய நன்மையுடைய தராசு கூடிருமோ அவர்கள் வெற்றியாளர்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனு, யாருடைய அந்த பாவத்துடைய தட்டு கூடி நன்மையுடைய தட்டு குறைந்து விடுமோ, ஃபவுலாஇகல்லதீன ஹஸிரூ அன்ஃபுஸஹும், அவங்க தான் நாசமா தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவர்கள், கை சேதப்படக்கூடியவர்கள். பிமா கானு பி ஆயாத்தின யஸ்லிமூன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வனபுல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள்ல நாங்க உங்களோட அமலை நிரப்புவோம், உங்களோட பாவத்தை நிரப்புவோம். வ இன் கான மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஹப்பத்தின் மின் ஹர்தல் என்றால் கடுகு மணியை விட சின்ன. இதுக்கு தான் சொன்னேன் அனுப்பிரமாணம். அதைனா பிஹா, அதைனா பிஹா, அது நன்மையாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம், அதை நான் கொண்டு வருவேன். வக்கஃபா பினா ஹாசிவேன், கணக்கு போடுறாக்கல்ல, நாங்க சிறந்தவங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் என்னுடைய மீசானுடைய தராசை யோசிங்கள். எனக்கு பருவ வயது அடைந்தது முதல், நான் பருவ வயது அடைந்தது முதல் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் எங்கே? என்னுடைய கண் செய்த பாவம், காது செய்த பாவம்,
நாவு செய்த பாவம், கரண்கள் செய்த பாவம், இந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் மறந்திருக்கிறோமே தவிர அல்லாஹ் மறக்கவில்லை. இங்க பதிவு செய்யப்பட்ட ரகீப் அதீத் இவர்கள் மறக்கவில்லை. மா யல்ஃபிது மின் கவுல், மின் கவுல் ஒரு வார்த்தை, ஒரு சைக்கிளையாக இருந்தாலும் இல்லாலதை, அது எங்களிடத்தில் இருக்குது, அது எங்களிடத்தில் பதிவு செய்யப்படுது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த பாவத்துக்கு தௌபா செய்து நான் மன்னிப்பு கேட்டு வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்பவர்கள் நம்மில் எத்தனை பேர், எத்தனை பேர்? இருட்டில் நாங்கள் செய்த பாவம், பகிரங்கமாக நாங்கள் செய்த பாவம், ரகசியமாக செய்த பாவம், யாருக்கும் தெரியாமல் தட்டத்தனி அறைக்குள்ளே தன்னுடைய மொபைல் போன் மூலமாக செய்த பாவம், இவைகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரிஞ்ச பாவங்கள், இவைகள் எல்லாம் எங்கே சென்று விட்டது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, நாங்கள் மறந்து நிம்மதியாக வாழ்கிறோமே தவிர அல்லாஹ் மறக்கவில்லை. இவைகள் மீசானுக்கு கொண்டு வரப்படும், கொண்டு வரப்படும் மட்டுமல்ல, ஃபமன் தக்குலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை கூடிருச்சோ, நூதிய அல ஃபி மஜ்மஇன் அலா ருஊஸில் கலாயிக், அல்லாஹ்வுடைய அவ்வளோ படைப்பினங்களும் அந்த கியாமத்தில் இருப்பார்கள். ஃபீஹில் அவ்வலூன வல் ஆகிரூன், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இந்த பூமியிலே கடைசியாக பிறக்கின்ற மனிதன் வரைக்கும் இருப்பார்கள். அலா இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், கத் ஸஈத ஸஆதத்தன் லா யஷ்கா பஅதஹா அபதா, ஒரு மலக்கை அலான் செய்வாரு, இன்னாருடைய மகன் இன்னார் வெற்றி அடைந்து விட்டார், வெற்றி அடைந்து விட்டார், இடேற்றம் பெற்று விட்டார், இதற்கு பிறகு இவருக்கு கேவலம் கிடையாது. ஃபமன் ஹஃபத் மவாசீனுஹு, ஃபமன் ஹஃபத் மவாசீனுஹு நூதிய ஃபீ மஜ்மஇன், அதே மஜ்மாவில் யாருடைய அனுப்பிரமாணம் அளவு பாவம் கூடிவிடுமோ, அலா இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய மகன் இன்னார் கத் ஷக்ய ஷகாவதன் லா யஸ்அது பஅதஹா அபதா, கேவலத்தை சம்பாதித்துக் கொண்டார், நஷ்டமடைந்து விட்டார், இவருடைய நஷ்டம் எப்பயுமே மீள முடியாத நஷ்டமாகும் என்று ஒரு மலக்கை அலான் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் அம்மை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து திடீரென்று அழுகிறார்கள். இந்த ஆயிஷாவுடைய அழுகையை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா மா யுபகீக்கி, ஏன் அழுகுறீங்க, இவ்வளவு இவ்வளவு ஆச்சரியமான ஒரு அழுக, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஜக்கர்துன்னார், எனக்கு நரகம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு நரகம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு நரகம் நினைவுல வந்துச்சு, இப்ப எனக்கு அழுக வருது சொல்லிட்டு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஃபஹல் தஸ்குரூன அஹ்லீக்கும் ஃபி யௌமில் கியாமா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிய உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு ஞாபகம் வருமா யா ரசூலல்லாஹ் கயாமத்துடைய நாளையில, கயாமத்துடைய நாளையில உங்களுக்கு ஞாபகம் வருமா யா ரசூலல்லாஹ்? சாய்ந்திருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எழுந்து அமர்ந்து இந்த உம்மத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். யா ஆயிஷா அம்மா ஃபி ஸலாஸத்தி மவாத்தின், கயாமத்துடைய நாள்ல மூணு இடம் இருக்குது, கயாமத்துடைய நாள்ல மூணு இடங்கள் இருக்குது, இங்க யாரும் யாரையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், யாருக்கும் யாரையும் ஞாபகம் வராது சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவது ஐண்டல் மீசான், தராசி, நன்மையும் தீமையும் நிற்கப்படுற அந்த இடத்துல யாரையும் யாருக்கும் ஞாபகம் வராது இதுவரைக்கும்,
இந்த பாவம் கூடுமா நன்மை கூடுமா என்று தெரியாத வரைக்கும், அதை அறிஞ்சு கொள்ளாத வரைக்கும், பக்கத்தில் இருக்கிற நண்பனை கூட, தன்னுடைய மனைவி மக்களை கூட, தன்னுடைய குடும்பத்தை கூட அவருக்கு ஞாபகம் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது சொன்ன இரண்டாவதாக, இந்த கிதாப் வலது கையில இடது கையில பட்டோல கொடுக்கப்படுற நேரம், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற நேரம், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கயாமத்துடைய நாளையில், கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில், யக்ஃபு அக்வாமும் பைனல் ஜன்னத்தி வன்னார், சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு கூட்டம் இருப்பார்கள். இவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கம் முடிவு செய்யப்பட மாட்டாது, நரகம் முடிவு செய்யப்பட மாட்டாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், கேட்டார்கள், யார் யார் ரசூலல்லா? இவர்கள் தான் மன் தசாவத் ஹசனாத்துஹும் சையாத்துஹும், யாருடைய நன்மையும் யாருடைய பாவமும் ஒரே அளவுல இருக்குமோ, நன்மையும் கூட இல்ல பாவமும் கூட இல்ல, இவங்க சொர்க்கத்துக்கும் முடிவு செய்யப்பட மாட்டாங்க, நரகத்துக்கும் முடிவு செய்யப்பட மாட்டாங்க. இவர்கள் இரண்டு பேரு இரண்டுக்கும் மத்தியிலே தொங்க விடப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நீதி, அல்லாஹ்வுடைய அந்த கயாமத்துடைய நாள் முடிவுற்றதுக்கு பின்னால், அந்த விசாரிக்கும் அந்த மைதானம் முடிந்ததற்கு பின்னால், இவர்களை அல்லாஹ் நாடினவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், நாடினவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய ஒவ்வொரு அமலையும் என்னுடைய மீசானுக்கு கொண்டு வர வேண்டும். என்னுடைய மீசானுக்கு எனக்கு தேவை, எனக்கு சொர்க்கம் போறதுக்கு இந்த தொழுக தேவை, இந்த சதகா தேவை, என்னுடைய அமல் எனக்கு தேவை. இந்த வாழ்க்கையில நான் செஞ்ச அவ்வளோ பாவத்தையும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமான ஒரு அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஒரு சாலிஹான அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நான் ஒரு வயோதிப்பனாக மரணிக்கின்றேனா, நான் ஒரு வயோதிப்பனாக மரணிக்கின்றேனா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வயோதிப்பனாக, நான் ஒரு வாலிபனாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வாலிபனாக, நான் ஒரு ஆலிமாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு ஆலிமாக, நான் ஒரு டாக்டராக, நான் ஒரு இன்ஜினியராக, நான் எப்படி அல்லாஹ்வை சந்திக்கின்றேனோ அந்த நிலைமையில் இருந்து கொண்டு அல்லாஹ் விரும்பின ஒரு அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கயாமத்துக்கு நெருக்கமாக நாங்கள் வாழுகிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால் எக்கு தரபலின்னாஸ் எக்கு தரபத்தி சாஹா, கயாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது, கயாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, போனது போகட்டும், நடந்தவைகள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் அதிகம், வாழ போற காலம் இன்னும் சொற்ப காலம், இன்னும் ஒரு குறுகிய காலம். அது மணித்தியாலங்களாக இருக்கலாம், அல்லது வினாடியாக இருக்கலாம், நிமிடங்களாக இருக்கலாம், ஒரு நொடியாக கூட இருக்கலாம். அந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்த அவ்வளவு பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லவில்லையா, லவ் பலகத் துனூபுக அனான சமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் அளவு, முகத்தின் அளவு தொங்கின, முகத்தின் அளவு சென்றடைந்தாலும் நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நீ என்னை இந்த உலகத்திலே இருக்கின்ற மண் துணிக்கைகளின் அளவு பாவத்தோடு என்னை சந்தித்தால், நீ இஸ்திக்ஃபார் செய்தால், நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முதலாவது இருக்கிற அமல் தான் தொழுகை. 5 நேரத்துடைய தொழுகை நான் ஒவ்வொரு ஹொத்துபாக்களையும் இதை ஞாபகப்படுத்துறது தான், ஒவ்வொரு ஊர்லையும் நான் இதை சொல்றது தான். எங்களுக்கு கிழமையில ஒரு நாள் தான் ஜும்ஆவுடைய தொழுகை இருக்கிறது. يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه جمعهுக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் فاسعوا الى ذكر الله, அல்லாஹ்வின் பக்கம், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள்.
வைத்திய சாலையிலே இருப்பவர்கள், வைத்திய சாலையிலிருந்து வருபவர்கள், அல்லது தன்னுடைய மனைவியை, குழந்தைகளை, பெற்றோர்களை வைத்திய சாலையிலே அனுமதித்து விட்டு வருபவர்கள், அல்லது குறிப்பிட்ட செலக்க டைம் கொடுத்து மஸ்ஜிதுக்கு அனுப்பப்படுபவர்கள், இப்படி தூரத்திலிருந்து வருபவர்கள், இவர்கள் சங்கடமுள்ளவர்கள், அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். என்னுடைய கடமை உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நான் 10 வருஷம் ஜும்மாவுக்கு வருகிறேன். 10 வருஷமும் இமாம் மிம்பர் ஏறுகின்ற பொழுது நான் இந்த பள்ளிக்குள்ள இல்லண்டா உங்களோட பேரு ஜும்மா எழுதின அந்த பட்டோலையில் எழுதப்படாது. எப்படி இந்த ஜும்மா மீசானுக்கு வரும்? பள்ளிக்கு போகலண்டா, ஜும்மாக்கு கூட இல்லன்றா, அதுக்காக வேண்டி பள்ளிக்கு வருவோம். ஜும்மாவுக்கு கூட வாரான் இல்லையே, இந்த சமூகத்தில் ஒதுக்குவாங்கன்றதுக்காக பள்ளிக்கு வருவோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு ஜும்மாவுடைய இந்த மெசேஜ் உம்மத்துக்கு போகுதில்ல, இந்த மெசேஜ் வாலிபர்களுக்கு போகுதில்ல, இந்த மெசேஜ் பின்னால வாரவங்களுக்கு போகுதில்ல. நான் உங்களிடத்தில் தயவாக கேட்கிறேன், ஆண்கள் உட்கார்ந்து உபதேசம் கேட்கிற ஒரே ஒரு ஜும்மா, ஒரே ஒரு ஒன்று கூடல், ஒரே ஒரு பயான் இந்த ஹுத்பா மட்டும் தானே மேலானவர்களே? அதை கூட நாங்க நேரத்தோட வந்து கேட்க தயாராகலண்டா, நாங்க எப்படி அல்லாவை சந்திக்க போறோம்? எப்படி அல்லாவை சந்திக்க போகிறோம்? பெற்றோர்களே, பெற்றோர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, தந்தைமார்களே, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய மகனை பிடிச்சு கொண்டு வாருங்கள். நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. நான் இதை கடைசி கட்டத்தில் சொல்றேன்டா, இப்ப சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நான் உங்களிடத்துல கோபத்துக்கு சொல்லல, இந்த ஊர் எப்படி எனக்கு தெரியாது, இது டவுன்ல இருக்கிற ஒரு இடம். ஆனா எல்லா ஜும்மாலையும் நான் சொல்றது, எங்கட நாட்டில 2000 பள்ளியிலையும் எல்லா பள்ளியிலையும் இதே நிலைமை தான், இதே நிலைமை தான். இந்த ஹுத்பாக்கள், இந்த மீசானை பத்தி, இந்த சிராத்தை பத்தி, இந்த அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி, இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை பத்தி, தௌபாவை பத்தி, இவங்களுக்கு தேவை இல்லையா? இவங்களுக்கு இந்த மெசேஜ் போகப்படாதா? நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தா நான் இங்கேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு உறுதி எடுப்போம், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்வோம். எங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு திட்டம் போடுறாங்க, எங்கட பொருளாதாரத்தை, எங்களுக்கு இருக்கிற ஒற்றுமைய, எங்கட தக்குவாவை, எங்கட இறையச்சத்தை சீர்குலைக்க எவ்வளவு திட்டம். ஒரு ஜும்மாவை கூட சரியா நேரத்துக்கு வந்து கேட்க ரெடி இல்லண்டா. உலகத்தில் நாங்க எதை சம்பாதிக்கிறோம்? எங்கட மீசானுக்கு எதை கொண்டு போக போறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, உங்களிடத்துல தயவாக கேட்கிறேன், இந்த நிலைமை, நான் இந்த ஊரை மட்டும் என மனசுல வச்சு சொல்லல, முழு நாட்டுடைய மஸ்ஜிதுகளையும் வச்சு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் இது மாறணும், இது மாறணும். டைம் ஷெடியூல், அதான் டைம் எப்ப எடுக்கும் தெரியும், ஜும்மா ஷெடியூல், ஒரு அரை மணி தியாலம், அரை மணி தியாலம், ஒரு மணிக்கு நாங்க ஹுத்பாவை முடிச்சிட்டு கீழே இறங்கணும். இது எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. ஆனா இந்த 20 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு விஷயத்தை உம்மத்துக்கு சொல்லேனும், சொல்லி வடி கட்டுற விஷயத்துல ஒன்று ரெண்டையாவது மனசுக்கு எடுத்து அமல் செய்ய நாங்க நேரத்தோட வர தயார் இல்லண்டா. ஏண்ட உங்களோட நிலைமை என்ன நிலைமை மேலானவர்களே? என்னையும் திருத்தோணும், ஏண்ட குடும்பத்தையும் திருத்தோணும். உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் இந்த மஸ்ஜிதுக்குள்ள வரணும். அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் ஒரு சாலிஹான அடியானாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மைக்கு பெரியவர்களே, எங்களுடைய ஜும்மாக்களை, எங்கட ஹுத்பாக்களை, அது யாரு செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், என்ன மொழியில செஞ்சாலும், அது ஏதோ சம்பிரதாயம், வாரோம் உட்காரோம் கேட்கிறோம் போறோம் இல்லாம, நாங்க அல்லாஹ்வோட நெருங்குவோம், அல்லாஹ்வை நேசிப்போம்,
அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வுடையவர்களாக உலகத்திலிருந்து மரணிப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எவைகள் எல்லாம் பேசுறோமோ கேட்கிறோமோ அதை மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யார் நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. உற்றார் உறவினர்களை சகோதர சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மிலே நம்முடைய ஊரிலே குடும்பத்திலே பெற்றோர்களே யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்கிறார்களோ அந்த அத்தனை பேருடைய கபரையும் பிரகாசமாக்கிடுவாயாக. அவர்கள் அவ்வளோ அனைவரையும் மன்னித்து நீ கிருபை செய்வாயாக. வஆஹிரு தஆவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.